ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆன்றதை டிக் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வெல்கம், வணக்கம். ரெகுலராக மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு மைவி த்ரீ ஆட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இன்னும் ஓயாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி என்ன பிரச்சனை மைவி த்ரீ ஆட்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டுக்கு ஓடிபி கொடுக்கறது. வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 days ஒன்ஸ் வந்து எல்லாருமே மைவி த்ரீ ஆட்ஸில் யூஸ்வலாக வித்ட்ரா கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி 30 days ஒன்ஸுக்கு வித்ட்ரா கொடுக்குறப்ப என்ன ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வித்ட்ரா கொடுத்த பேமெண்ட் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து ரிசீவ் ஆகலை. அதான் அவங்க லாக்டவுனுக்கு அப்புறம் வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு பேமெண்ட்டாக போடுறதா சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். மைவி த்ரீ ஆட்ஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வித்ட்ரா வந்து எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஓப்பன் அனவுன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் அவங்க சொல்லலை. அதேமாரி KYC அப்டேஷன் பண்ண எல்லா பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் அப்ரூவ்ட் ஆக வந்து ஆகலை. அதேமாரி இது எப்போ அப்ரூவ்ட் ஆகும், ப்ளஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இது வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க அப்படின்ற இந்த டீட்டெயிலுமே உண்மை யாருக்கும் தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் KYC அப்டேஷன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா KYC வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மேபி அவங்க எடுத்து விட்டலாம். ஏன்னா அவங்க இந்த எலெக்ஷன் டைம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த KYC வெரிஃபிகேஷனுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் பண்ணலான்ற பட்சத்தில் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ரீ ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பேமெண்ட் போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போவே KYC அப்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. மைவி த்ரீ ஆட்ஸ் தரப்பில் வந்து இப்போதைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆகிற டேட் கன்ஃபார்ம் ஆகலை, அது உண்மை. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது, அது வந்து கிளியர் பண்ணி வைக்கலை. சப்போஸ் அது கிளியர் பண்ணாதான் அடுத்த பேமெண்ட் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறப்ப ஃபுல் பேமெண்ட் குமுலேட்டிவ் அமௌண்ட் வந்து ஃபுல் பேமெண்ட்டாக நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இன்னும் அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகாமே பெண்டிங்லேயே தான் இருக்குது. இடையில ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-13,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையானு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் இது மைவி த்ரீ ஆட்ஸ் தரப்புலேருந்து அவங்க எந்த கன்ஃபர்மேஷனும் பண்ணலை. ஆனால் பேமெண்ட் ஏறுனது உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாம், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஏறி இருக்குது. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து எந்த டைப்பில் பேமெண்ட் அனுப்புவாங்களோ அதே மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மைவி த்ரீ ஆட்ஸ் தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு மேபி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களா இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறாங்களான்றது அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அவங்க சைட்லேருந்து கொடுக்கல. மேபி இது எப்படி வேணாலும் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது நடந்தாலும் ரெகுலராக உங்களுடைய சீலிங் லிமிட்டை அச்சீவ் பண்ணுறதை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. ரெகுலராக உங்களுடைய சீலிங் லிமிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கேப்சர் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வித்ட்ராவு கொடுக்கவுமே நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷன் மூலமாக ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மேபி இந்த சிங்கிள் டைம் ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் வித்ட்ரா ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுத்தனையுமே 7 நாளைக்கு அப்புறம் ஏறாமல் சிங்கிள் ஷார்ட்டில் ஒரே நாளில் அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு மறுநாள் இல்லைன்னா ஒரு 2-3 days ஏறுற மாதிரி ஆப்ஷன் அவங்க கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக பணம் வராமல் இருக்குது. ஸோ இவங்க வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தனையுமே இமீடியட்டாக பேமெண்ட் கொடுக்கணும்னு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக உங்களுடைய சீலிங் லிமிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுங்க. வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. மேபி உங்களுக்கு யாருக்காவது பேமெண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்து ரிசீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கீழே நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்ல பாதையில் செல்வோம். வாழ்த்துக்கள், வணக்கம்.